டியாதி ஜெஸ்ஸி எங்கடா? அண்ணா ஒரு பிரைடல் ஒர்க் இருக்குண்ணா, இன்னைக்கு முகூர்த்த நாள்ல அதான் பிஸியா இருக்கா. சரி சரி ஆதி, ஜெஸ்ஸிய நல்லா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. தயவு செஞ்சு அவளை கவனமா பாத்துக்கோ. சரிங்க அண்ணி, நான் நல்லா பாத்துக்கிறேன். பட்டு வாங்க செல்லக்குட்டி. நீ நல்ல மனசு உள்ளவன் எனக்கு தெரியும் அர்ச்சனா. நீ பார்லர் விட்டு கொடுத்த விஷயம் கேள்விப்பட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையிலேயே உன் நல்ல மனச நான் பாராட்டுறேன். அதே போல ஜெஸ்ஸிக்கு எல்லா வகையிலையும் நீ தான் சப்போர்ட்டா இருக்கணும். ஒரு அக்கா மாதிரி இருந்து நீ அவளை பாத்துக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன். இந்த தேர்தல் பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல செந்தில். உங்களை நிக்க வேண்டான்னு சொல்ல எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனா செந்தில், நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் எதுக்காகவும் அண்ணன் தம்பிங்கிற உறவை விட்டுறவே கூடாது. எப்பவும் ஒன்னாவே இருக்கணும். சரிங்க அண்ணி. மயில, அத்தையை நீ தான் பாத்துக்கணும். உனக்கு சொல்ல வேண்டியது இல்லதான், இருந்தாலும் சொல்றேன், பாத்துக்கோ. சரிங்கம்மா. நீங்க இல்லாம வீடே ஒரு மாதிரி. என்ன மயில, சின்ன புள்ள மாதிரி. நீ கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்து. மயில அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு சந்தியா, உனக்கு நான் எதுவும் புதுசா சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நீ ஐபிஎஸ் ஆகணுங்கிறது உங்க அப்பா அம்மாவோட கனவு மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட கனவும் அதுதான். நீ அதை நிறைவேற்றுவங்கிற நம்பிக்கை 100% எனக்கு இருக்கு. நீ போலீஸ் ஆகி இங்க வரப்போற அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அத்தை, உங்க கனவை நான் நிறைவேற்றுவேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த கோப்பையை ஜெயிச்சு இந்த ஊருக்கே நான் போஸ்டிங் வாங்கிட்டு வந்துடுவேன். சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதை. சரி சரி, நீ கிளம்பு சந்தியா. நல்லபடியா போய் சேர்ந்துட்டு ஃபோன் பண்ணு. பாத்துக்கோ. அப்பா போயிட்டு வா. போயிட்டு எல்லாரையும் பாத்துக்கோ. வரேன் ஆதி. நான் அர்ச்சனா போயிட்டு வரேன்.